வணக்கம் எல்லாத்துக்கும். வினிஷ் இந்திய சிகாலங்கற்பர் சங்கத்திலேருந்து நாங்கள் இருக்கோம். ஒரு ரெண்டு வாரம் முன்னுக்கு ஒரு மூணு பேரை வந்துட்டு கடைக்கு வேலைக்கு கொண்டாந்து சம்பளம் கொடுக்காம அடித்து கொலை மரத்துலலாம் பண்ணி சொல்லி ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்துருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்துட்டு என்ன செஞ்சோம், அந்த ஓனரை கூப்பிட்டு நாங்கள் பேசுறதுக்கு ரொம்ப வாட்டி நாங்கள் தொடர்பு பண்ணோம், பட் தொடர்பு நம்மளுக்கு கிடைக்கல. அவங்க ஃபோனும் எடுக்க மாட்டேன்ட்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த பயணங்களை போயிட்டு நேராக போய் பார்த்து அவங்கள வந்து கூப்பிட்டு கொண்டாந்து எங்களோட கஸ்டடியில் அவங்கள வச்சுக்கிட்டோம். அந்த பயணங்களை கஸ்டடியில் வச்சுட்டு என்ன செஞ்சோம், அதுக்கப்புறம் இந்தியா தூதரகம் இந்தியன் ஹை கமிஷனரில் போயிட்டு அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் நாங்கள் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு என்னென்ன செய்யணும்னு சொல்லி இது பண்ணோம். அவங்க மூலமாக ஒரு ரிப்போர்ட்டும் இந்தியா ஹை கமிஷனர் பண்ணிட்டாங்க அந்த ரிப்போர்ட்ஸு. ரெண்டாவது நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு சங்கம் மூலமாக போகணும். அப்போ அங்கே போக கூட அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ரிப்போர்ட்ஸு நாங்கள் கொடுக்கறதுல சரிப்பட்டு வரல. ஏன்னா சங்கம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இந்த பயணங்களும் அவங்க கூட்டு போய் வச்சுப்பாங்கன்ட்டு. இதை அவங்க கூட்டு போய் வச்சாங்கன்னா நாளைக்கு வந்துட்டு ஊரில் உள்ள பிரச்சனைகள், அதாவது இந்தியாவில் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து சேரும். ஏன்னா அவங்க நம்பி நம்மளை நம்பி தான் இந்த பயணங்களை அங்கே இது பண்ணி கேஸை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை வந்துட்டு செய்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி அந்த கேஸ் நாங்கள் வாபஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் இந்தியா ஹை கமிஷனுக்கு நம்ம போய் செய்ய பார்த்தோம். அப்போ இடைக்காலத்தில் அது செய்யக்குள்ள என்ன ஆகிடுச்சு, இந்தியா ஹை கமிஷனில் அந்த தூதரகம் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ சம்பளம் கேட்கணும் என்னென்னான்னு சொல்லிட்டு எல்லாமே இது பண்ணாங்க. அதுக்கு இடையில் இவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு, அதாவது இந்திய தூதரகத்துக்கு வந்து நாங்கள் குறை சொல்ல, ரொம்ப நல்லா தான் எங்களுக்கு அந்த வழிமுறை செஞ்சாங்க. இவங்க வெளியான கையுடைய அங்கே ஒரு ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை கூப்பிட்டு மிரட்டி இந்த மாதிரி அவங்க ஃபோன் எல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு அந்த நபருக்கு, அதாவது அவங்க அவங்களோட பாஸ்க்கு வந்துட்டு அவங்க சாதகமாக பேசி இவங்களை வந்து ஒரு வீடியோ செய்ய சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களை மிரட்டி அந்த வீடியோவை செய்ய சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வீடியோ செஞ்சனால இப்போ நீங்கள் இடையில பார்த்துருக்கலாம், அது கொஞ்சம் வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வீடியோ. அப்போ அந்த வீடியோவில் வந்துட்டு என்னென்னா, இவங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி மிரட்டி, நீ வந்து சங்கம் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, சங்கனால் உங்களுக்கு எந்த புண்ணியமும் இல்லை அப்படின்னு சொல்லி சங்கத்து பேரி அவங்க கருத்து சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த மூணு பயணங்கள் வந்துட்டு நம்மக்கிட்ட இந்த புகாரை கொண்டாடுறதுனால இந்தியா ஹை கமிஷனரில் வேலை செஞ்சவர் தான் ஒருத்தர் இந்த இந்த பிரச்சனையை வந்துட்டு இது பண்ணியிருக்கான்னு சொன்னதுனால நம்ம என்ன செய்வோம், சங்கம் மூலிமா ஒரு லெட்டரை வந்துட்டு இந்தியா தூதரகத்துக்கு நம்ம அனுப்புவோம், அவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லி. இன்றைக்கி நம்ம அந்த லெட்டரை அரேஞ்ச் பண்ணிடுவோம் நாங்கள். நம்ம வந்துட்டு மேபி நம்ம இமெயிலில் அனுப்புவோம், இல்லை நேராகவே கையில் போய் கொடுக்கறது நம்ம பெட்டர். நாங்கள் கையிலே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அது சங்கத்தோட கஸ்டடியில் தான் இருப்பாங்க, எங்கள் கஸ்டடியில் இருப்பாங்க. இப்போ எப்படி அவங்க எத்தனை நாள் இருந்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி நாங்கள் அவங்கள ஃப்ளைட் ஏற்றுற வரைக்கும் நாங்கள் பார்த்துப்போம் அவங்கள. 14 டேஸ் இந்த லெட்டர் மூலிமா, இந்தியா ஹை கமிஷன் மூலிமா 14 நாள் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம அனுப்பிடலாம் அந்த வேலையை. ஓகே, இது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பகாலத்தில் வந்து இந்த விஷயம் மட்டும்தான், ரொம்ப விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம். அதாவது வேலை ஆட்கள் பிரச்சனைனால ரொம்ப விஷயங்கள் வந்து நாங்கள் சால்வ் பண்ணியிருக்கோம். சங்கம் வந்து என்றைக்குமே வந்துட்டு எது வந்துட்டு, அதாவது என்ன சொல்கிறீங்களா, முக்கியமாக நியாயமாக இருந்துச்சுன்னா தான் சங்கம் இன்வால்வ் பண்ணோம். அப்படி அது நியாயம் இல்லைன்னா நாங்கள் விலகிடுவோம் அதை விட்டு. ஸோ இந்த கேஸில் நாங்கள் பார்க்க போனோம்னா எல்லாமே ஜெனுவின் தான் இருக்குது, அதாவது உண்மையாக தான் இருக்குது அவங்க சொன்ன விஷயங்கள்லாம். அதனால தான் இன்றைக்கி சங்கம் வந்து அதில் இன்வால்வ் பண்ணிச்சு. இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த இந்த இதில் வந்து நாங்கள் வந்து அதாவது சங்கம் வந்துட்டு எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் இந்த விஷயத்தில் இறங்கியிருக்கோம். எங்களை நம்பி, அதாவது சங்கடத்தை நம்பி நீங்கள் வரலாம். எங்கள் மெம்பர் கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கை இருந்தாலும் சங்கம் கண்டிப்பாக அதை செயற்படுத்தும். அதாவது இதுக்கு, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கிற தொழிலாளி நம்ம வந்து வெளியில், அதாவது ஊர்லேருந்தோ இல்லை இந்தியாவிலேருந்து நம்ம கூப்பிட்டு வரோம், ஒழுங்காக கரெக்டாக சம்பளத்தை கொடுத்துருங்க. இந்த மாதிரி அடிக்காதீங்க யாருமே. என்னாச்சும் பிரச்சனைனா பேசி தீர்த்துக்குங்க, இல்லை அவங்கள அனுப்புறீங்களா அனுப்பி வச்சுருங்க, நல்லபடியாக அனுப்பி வச்சுருங்க அவங்கள. இந்த மாதிரி துன்புறுத்தி மிரட்டல்லாம் கொடுத்து கொலை பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன்னு சொல்லி எதுவுமே செய்யாதீங்க. இதுதான் என்னோடய ஆலோசனைகள், சங்கத்தோட ஆலோசனைகள். எஸ்